வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேள்விகள் 1000 வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு வாரமும் நம்மளோட ஷோல ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் நிறைய விஷயங்களை பத்தி ஆலோசனை கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஸ்பைரோவோட டைரக்டர் மிஸ்டர் எஸ் எம் உதயகுமார் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ நீட் எக்ஸாம் பத்தி எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம ஷோக்கு இன்னைக்கு நீங்க அழைத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது நெருங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஏன்னா 12th பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, நீட் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீட்டுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங் இயர்லேருந்தே அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் இப்போ நீட் எக்ஸாம்க்கு 12th எக்ஸாம் முடிஞ்சு நீட் எக்ஸாம்க்கான இடைப்பட்ட கேப் இருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 days தான் இருக்கு. ஸோ இந்த 45 days அவங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்கன்னா நீட் எக்ஸாம் அவங்களால கிராக் பண்ண முடியுமா? எந்த அளவுக்கு பாசிபிள் சார், அதை பற்றி சொல்லுங்கள். முதல் புதியகம் நிகழ்ச்சிக்கு முதற்கன் வணக்கம். நல்ல கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 45 days வந்து நீட்டை வந்து கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக முடியும். 100% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முழு அர்ப்பணிப்போட நல்ல ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக வந்தாங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஆனால் வந்து இந்த ப்ரோக்ராமில் நான் நிறைய விஷயங்கள் விளக்க போகிறேன். ஆக்சுவலாக என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது, இந்த 45 days வந்து ரொம்ப கம்மியான டைம் தான். நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 119 chapters +1 +2 ரெண்டு சிலபஸ் சேர்ந்து தான் வந்து நீட் எக்ஸாம். ஸோ டோட்டலாக 180 questions, ஒரு கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் 4 marks, டோட்டலாக 720 marks இருக்கும். ஒரு கொஸ்டின் தப்பாக போனால் -1 mark ஆச்சுலாம். ஸோ இந்த +1 +2 ரெண்டு வருஷம் சிலபஸையும் 2 வருஷம் ஃபுல்லாக படித்து தான் இந்த 45 days ரிவிஷன் பண்ணி அவங்க அந்த எக்ஸாம் வந்து May 5th அன்றைக்கி நடக்குது. ஆஃப்டர்நூன் 2 to 5 o'clock நடக்குது. அப்போ அப்பியர் ஆக போகிறாங்க. ஸோ இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் கோச்சிங் போயிருந்துருக்கிறாங்க, இல்லை சம் ப்ரைவேட் கோச்சிங்கில் போயிருக்கிறாங்க. பட் அவங்க எல்லாத்துக்குமே வந்து நீட்டு வந்து மொத்தம் ஒரு ஜென்ரல் கேட்டகரி பிசி எம்பிசினா ஒரு 3 times பண்ணலாம். ஜென்ரலாக எஸ்சி எஸ்சி வந்து 5 times வந்து நீட் எழுதலாம். பட் இப்போ +2 அதுக்கப்புறம் இந்த அட்டம்ப்டில் முடியலன்னா இன்னொரு அட்டம் பண்ணலாங்கிறவங்க நிறையா வெயிட் பண்ணுறாங்க. பட் இந்த அட்டம்ப்ட்லேயே வந்து பாசிபிளாக வந்து நிறைய பேர் ட்ரை பண்ண பார்த்துட்ருக்காங்க. ஒரு மொத்தமாக வந்து தமிழ்நாட்டில் 140,380 பேர் வந்து நீட்டு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 1,07,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஒரு 30,000-40,000 பேர் கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க இந்த வருஷம். பட் இதில் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன வருஷம் +2 முடிச்சுட்டு இந்த வருஷம் 1 year கோர்ஸ் பண்ணிட்டுருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். பேலன்ஸ் 120,000 ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த வருஷம் வந்து +2 படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ அப்போ 1 monthly முடியுங்கிற நம்பிக்கைலாம் இவ்வளோ பேர் நீட் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து 1 monthல 45 days முடியாது அப்படின்லாம் கிடையாது. போன வருஷம் ரொம்ப டைம் ரொம்ப ஷார்டேஷன் டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சு. ஸோ March, April 3rd அன்னைக்கு தான் எக்ஸாம் முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் May 4th, 5th, 6th நீட் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 1 month கேப் தான் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் March 19th ப்ளஸ் எக்ஸாம் முடியுது. ஆல்மோஸ்ட் டியூரேஷன் ஆல்மோஸ்ட் வந்து 45 days இருக்குது. போன வருஷம் 30 days இருந்த டியூரேஷன், இந்த வருஷம் இன்னொரு 45 days இருக்குது. கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு பேசிக் தரவாக இருந்தாங்கன்னா +1 +2 சிலபஸ் கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் போயிடும் போது இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணி வரும்போது 100% தேர் இஸ் ஏ பாசிபிள் ஆஃப் கிராக்கிங் நீட் இன் 45 days ஆல்சோ. அந்த 45 days வந்து முடியாதுன்னு ஒன்றும் இல்லவே இல்லை. பட் அது வந்து நிறைய கிரிட்டீரியா வந்து அவங்க செலக்ட் பண்ணணும். 45 days வந்து சிலபஸ் கவர் பண்ணணும், டெய்லி டெஸ்ட் வைக்கணும், ஸ்டடி ஓவர் வைக்கணும், லைக் டவுட் கிளாரிஃபிகேஷன் வைக்கணும். இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டை அவங்க செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஜஸ்ட் வந்து யார் வேணாலும் நீட் வந்து பண்ணிட முடியாது. ஸோ இங்கே ஸ்பைரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 45 days வந்து 1 நாள் கூட லீவ் கிடையாது. மார்னிங் 6 o'clock ஆரம்பித்து இப்போ ரெசிடென்ஷியல் அதாவது ஹாஸ்டலில் வந்து தங்கி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அந்த கம்ப்ளீட் 45 days மார்னிங் 6 o'clockலேருந்து night 9 o'clock வரைக்கும் கிளாஸஸ் ஸ்டடி ஹவர் டிஸ்கஷன் டெஸ்ட்டு எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவ் மெத்தடில் போகும்போது கண்டிப்பாக கிராஷ் கோர்ஸ்க்குமே வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மேம், என் பேர் நவீன்குமார். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நவீன்குமார்? ஓகே, உங்களுடைய சந்தேகம் என்ன சார் இருக்காங்க கேளுங்க. குட் ஈவினிங் சொல்லுங்க. எங்கிருந்து பேசுறீங்க? சீர்காழி. ஓகே ஓகே, சொல்லுங்க நவீன்குமார், சொல்லுங்க நவீன்குமார். டுவெல்த் முடிச்சிட்டீங்களா, படிச்சுட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டு இருக்கேன் சார், தமிழ் எக்ஸாம் எழுதிருக்கேன். ஓகே சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் ஸ்டேட் போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது மட்டும் இல்லாம சார் நீட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது இல்லாத நீட்டுக்கு வந்து மேக்ஸிமம் வெளில புக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கணுமா, இல்ல நாங்க ஸ்டேட் போர்டு புக்ஸே படிக்கணுமா சார்? இல்லை, ஸ்டேட் போர்டு புக் இப்போ கரண்டாக வந்து +1 books ஓகே, இப்போ +2 புக்கு மாறுறது சொன்னால் மாறுது.
ஏன்னா கரண்டாக ப்ளஸ் ஒன் புக்கு வந்து ஆல்மோஸ்ட் என்சிஆர்டி, நீட்டு வந்து என்சிஆர்டி சிலபஸ் ஸோ அதை ப்ளஸ் ஒன் புக்கை ஃபாலோ பண்ணலாம், பட் ப்ளஸ் டூ புக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியாது. அடுத்த வருஷம் ஒரு ப்ளஸ் டூ புக்கை ஃபாலோ பண்ணலாம். நீட்டுக்கு செப்பரேட்டாக புக்ஸ் இருக்குது, என்சிஆர்டி பேஸ் புக்கு வாங்கி படிங்க, கண்டி என்சிஆர்டி ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் நீட்டுக்கு உங்களுக்கு. ஓகே சார், இப்போ ப்ளஸ் ஒன் நாங்கள் லாஸ்ட் இயர் ஓல்டு புக்கு, லாஸ்ட் இயர் ஓல்டு புக்கு நாங்கள் எடுத்தோம்ல சார ப்ளஸ் ஒன்னு. ஆமாங்க, அந்த புக்கு ப்ளஸ் ஒன், ப்ளஸ் ஒன் போர்ஷனுக்கு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹலோ, ஓகே, அவரோட கால் வந்து கட் ஆயிருச்சு நினைக்கிறேன். அவர் வந்து ப்ளஸ் ஒன் இந்த வருஷம் புக்கு மாதிரி இருக்கு, ப்ளஸ் ஒனுக்கு வந்து இப்போ கரண்ட் ப்ளஸ் ஒன் புக்கையும், ப்ளஸ் டூக்கு வந்து நம்ம புக்கு மாறல அடுத்த வருஷம் மாற போகுது. அந்த புக்கையும் ஃபாலோ பண்ணால் அது ஆல்மோஸ்ட் சிமிலர் டு என்சிஆர்டி தான். அப்படி இல்லாதபோது என்சிஆர்டி பேஸ் புக்கை வாங்கி படிக்கலாம், இல்லை எங்கள் மாதிரி இன்ஸ்டியூட்ல என்சிஆர்டி பேஸ் பண்ணி நீட்டு போர்டுக்கு ரெண்டுக்கு காம்பினேஷன் புக் இருக்கு, அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி அவங்க படிக்கலாம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவோ அகாடமிஸ் இருந்தாலும் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா பேரண்ட்ஸும் பார்ப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் பார்ப்பாங்க. ஸ்பைரோவோட கேம்பஸ் தான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலேயே கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த அஞ்சு ஸ்டேட்லேயுமே நீட்டுக்குன்னு சொல்லிட்டு JEEன்னு சொல்லிட்டு ஸ்பைரோ எழுக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேம்பஸ் வேறு எந்த ஒரு ஸ்கூல் இல்லை ஒரு எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்லையும் கிடையாது. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் நியர் அபவுட் ஒரு 10 ஏக்கர்ஸில் வந்து நியர் அபவுட் ஒரு 12 லேக் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து அந்த பில்டிங் நாமக்கல்ல பண்ணியிருக்கோம். சென்னையில் இருக்குது, நாமக்கல்ல தான் சவுத் இந்தியாவில் பிக்கஸ்ட் கேம்பஸ். அந்த கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் கிளாஸ் ரூம் ஃபார் பில்டிங் ஃபார் பாய்ஸ் கேர்ள்ஸ், செப்பரேட் ஹாஸ்டல் பில்டிங் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மெஸ் கேன்டீன், பிளே கிரவுண்ட், இண்டோர் கேம்ஸ், உள்ளே ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உள்ளே வந்து டிடிபி கம்ப்யூட்டர் பேஸ்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி, அதாவது வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து நீட் ஆன்லைன் ஆக போகுது, உள்ளே வந்து ஒரு 500 கம்ப்யூட்டர்ஸ் போட்டு அவங்க ஆன்லைனில் அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன் செல், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் செல் மாதிரி எல்லாமே ஃபெசிலிட்டிஸோடு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மைண்ட் ஃப்ரீயாக இந்த இன்கம்பரன்ஸ் ஒரு இந்த என்வாமன் ஒரு ஃபஸ்ட்டு என்வாமன் நல்லா இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் அமையும். அது ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சரௌண்டிங்ஸில் வந்து நாமக்கல் இப்போ ஆல்ரெடி ஒரு கேம்பஸ், மிகப்பெரிய கேம்பஸ் நாமக்கல் இருக்குது ஸ்பைரோவுக்கு. இப்போ இதுக்காக புதுசாக ஒரு கேம்பஸ், அதை விட மிகப்பெரிய ஒரு கேம்பஸ் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜை விட மிகப்பெரிய ஒரு கேம்பஸ் நாமக்கல்ல இருக்குது. இது எதுக்குன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் கோச்சிங் அல் JEE இந்த மாதிரி காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் கோச்சிங்காக வந்து அவங்க வந்து வெளி மாநிலத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்துச்சு, கேரளா இல்லைனா ஆந்திரா இல்லைனா வந்து ராஜஸ்தான், அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாமல் ரொம்ப அலைச்சல் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி கொடுத்து நல்ல கோச்சிங் கொடுத்து அந்த அங்கிருந்து டாப் கிளாஸ் ஃபேக்கல்டிஸ் இங்கே கூட்டு வந்து அவங்களுக்கு அதை விட சிறந்த முறையில் இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், வணக்கம். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ அகாடமியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இன்னைக்கு என்னென்ன பண்ணலாம் நீட் எக்ஸாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸ், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் சொல்ல போகிறேன்னு சொன்னீங்க. ஸோ நீட் எக்ஸாமுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் போகிறாருன்னா அவர் என்னென்னலாம் செய்யணும்? நீட் எக்ஸாமுக்கு எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருந்தே என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால், இப்போ நீங்கள் போர்டு எக்ஸாம் ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க, தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் 5 எக்ஸாம்ஸ் இருக்குது மார்ச் 19th. நீங்கள் என்னங்கன்னா மார்ச் 22nd எங்கள் ஸ்பைரோவில் வந்து ஸ்டார்டிங் கிராஷ் கோர்ஸ் வச்சலாம். இந்த கிராஷ் கோர்ஸுக்கு வரதுக்கு முன்னாடியே உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடலாம். ஆல்ரெடி எங்ககிட்ட ஜாயின் பண்ண ஆல்ரெடி 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் ஆல்ரெடி இண்டக்ஷன் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்து நாங்கள் இந்த போர்டு எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி February 17th வச்சு அவங்களுக்கு புக் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த அலாங் வித் போர்டு எக்ஸாம் நீட் எக்ஸாமுக்கு என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஷெட்யூலிங் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டோம், அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க. எங்களோட ஒரே ரெக்வஸ்ட் தான், அது எங்கிட்ட ஒரு ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் தான் சரி, ஜாயின் பண்ண போகிற ஸ்டூடெண்ட் சரி, இந்த நெக்ஸ்ட் ஒரு 20 டேஸில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கும் போது அலாங் வித் உங்கள் போர்டு எக்ஸாமோடு சேர்த்து நீட்டுக்கும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளஸ் ஒன் போர்ஷன் படிக்க வேண்டாம், ப்ளஸ் டூ போர்டில் இப்போ நாங்கள் புக்ஸ் கொடுத்துருக்கோம், நீங்கள் உங்கள் போர்டு புக்கை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் புக்கை எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இதனால் உங்களுக்கு வந்து போர்டு எக்ஸாமில் எந்த ஒரு பாதிப்பு வராது. அதில் இருக்கிற 3 எக்ஸசைஸ் இருக்கும், எக்ஸசைஸ் 1, 2, 3 சொல்லிட்டு அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் மட்டும் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து ஈஸி மாடரேட் டிஃபிகல்ட் 3 லெவல்லையும் நீட்டில் வரும். அதில் ஈஸி லெவலில் மட்டும் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் 2 போர்ஷன் வந்து 360 மார்க் இருக்குது, ஒரு 150 மார்க் 200 மார்க் நீங்கள் பிஃபோர் ஸ்பைரோக்கு வரதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு தியரி லெவலில் இருக்கிற கான்செப்டில் வந்து ஸ்ட்ராங்காக வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான கட் ஆஃப் ஆனால் 400 to 450 marks வந்து அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரேடியாக போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் நீட்டு பார்த்துக்கலாம்னு நினைக்காம இன்டர்மீடியட்லேயே நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம் 3 நாள் இருக்குன்னா நீங்கள் 2 நாள் போர்டுக்கு போட்டீங்க, ஒரு நாள் வந்து
அதே சிலபஸ் நீங்கள் படித்து இந்த நீட் புக்கை எடுத்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இட் வில் பி எஃபெக்டிவ் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம் ஆல்சோ அண்ட் அஸ் வெல் ஃபார் நீட் ஆல்சோ. ஓகே சார், நம்மளோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் நேம் விஜித்ரா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? தூத்துக்குடி மாவட்டம். ஓகே, என்ன கேள்விமா? சார் இருக்காங்க, கேளுங்க. வணக்கம். நான் 12th தமிழ் மீடியம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. நான் 12th தமிழ் மீடியம் படிக்கிறேன். ஓகேம்மா. தமிழ் எக்ஸாம் எழுதிருக்கேன். ஓகேம்மா. இப்போ நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகேம்மா. ஆனா 11th 12th இந்த மார்க் வச்சு ப்ரிப்பேர் பண்ணா, புக்ஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணா போதுமா? இல்லை, 11th வந்து இப்போதாமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து புக்கு மாற்றிருக்காங்க. என்சிஆர்டி பேஸ் பண்ணி நீட்டுக்கும் போர்டுக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி புக் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ப்ளஸ் டூக்கு அடுத்த வருஷம் தான் புக்கு மாறுது. அதனால் நீங்கள் என்சிஆர்டி பேஸ்டு தமிழ் புக்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குமா, அதை வாங்கி படிக்குமா ஆக்சுவலாக. அப்போ தான் உங்களுக்கு நீட்டுக்கு ஓரளவுக்கு எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் லோகேஷ். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கப்பா? உங்களுக்கு ஓகே. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்காக வந்து வரணும் அப்படின்னு பேசணும் நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து நாமக்கல் நம்பர் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 7338-4137. சென்னையோட நம்பர் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 7338-4136. ஸோ சார், என்ன மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி எங்களுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஏதாவது சொல்ல முடியும்? அரௌண்ட் 45 days கோர்ஸ்க்கு வந்து அரௌண்ட் 40,000 அந்த மாதிரி வரும் உங்களுக்கு, இன்க்ளூடிங் போர்டிங் லாஜிங் இன்க்ளூடிங் புக்ஸ் டெய்லி டெஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து அரௌண்ட் 40-50,000 இருக்கும். அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க 10th மார்க் பேஸ் பண்ணியும் ப்ளஸ் 1 மார்க் பேஸ் பண்ணி சில ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி நாங்களே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம், சேசட் ஸ்பைரோ அகாடமி காமன் என்ட்ரன் டெஸ்ட், அதை பேஸ் பண்ணி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கிறோம். ஸோ அட்மிஷன் ரிலேட்டட் டீடெயில்ஸ், அட்மிஷன் ரிலேட்டட் ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் சொன்ன அந்த நம்பர்ஸ் அவங்க கால் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக கவுன்சிலர்ஸ் வந்து எல்லாமே டீட்டெயிலாக எல்லாரையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே சார், என்ன மாதிரியான கோச்சிங்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது சார் ஸ்பைரோவில்? ஸ்பைரோ நீட்காக கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ப்ரோக்ராம் ரைட்டான டைம் இந்த ஸ்பைரோ இந்த இன்டர்வியூ அக்செப்ட் பண்ணி பேசுறதுக்கு காரணம் நிறைய அவேர்னஸ், உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான். நிறைய நானும் வந்து பார்த்துட்டு இப்போ பை ட்ராவலிங் பை கார் ஆர் பை பஸ் ஆர் பை ட்ரெயினில் போகும்போது ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்குறேன், அவ்வளோ கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் எங்கேருந்தே வந்ததுன்னு தெரியல. ஒரு ரோட்டில் போனீங்கன்னா ஒரு 10 இன்ஸ்டியூட், அங்கங்கே போர்டு 30 ஃப்ளக்ஸு இவ்வளோ மாதிரி எவ்வளோ இருக்குது சார். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், லாஸ்ட் இயர் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வருஷம் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக, ஏன்னா வந்து ஒரு எந்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்னா ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு 11 lakh square feet 12 lakh square feet ஒரு கோச்சிங் நீட்டுக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட் பண்ணோன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் தான் அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூட்டே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதில் மாதிரி 2-3 இன்ஸ்டியூட் நாமக்கல்லே இருக்குது, எங்களோட புது ரெசிடென்சியல் கேம்பஸ் ஓஎம்எல் அங்கேயும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சைஸுக்கு ஒரு புது கேம்பஸ் வர March 10th ஓப்பன் பண்ணுறோம். ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய செட்டப் எதுக்கு பண்ணுறோன்னா, ஒரு நீட்டுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கறது, நீட்டை ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறேங்கிறது நான் எனக்குள்ளவே அவ்வளோ பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க். காலைல 5 மணிக்கு எழுப்புறதுலேருந்து ஆரம்பித்து 6 மணிக்கு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்து ஆரம்பித்து டில் நைட் 9:00, 10:00 அவனை படிக்க வச்சு, அவனை எக்ஸாம் எழுத வச்சு, டெய்லியும் கன்சிஸ்டாக பர்ஃபார்ம் பண்ண வச்சு, அவனுக்கு கரெக்டான ஃபேக்கல்டிஸ் கொடுக்கணும். ஒரு ஒரு எந்த இடத்துலையுமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட, ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ முக்கியம் அவனுக்கு வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப கேர் பண்ணி தான் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃபார் ஒரு டைம் பீங் 45 days நீங்கள் நிறையா பேரண்ட்ஸ் எங்கிட்ட என்குரி பண்ணுறாங்க, ஏகப்பட்ட என்குரிஸ் இருக்குது, ஒரு அவனு 5,000-6,000 என்குரிஸ் இருக்குது. அது நிறையா பேர் வந்து இல்லை சார் எனக்கு எங்கள் பொண்ணு பையனை வந்து அவ்வளோ தூரம் கொண்டு வர முடியாதுண்ணா. நாமக்கல்ங்கிறதே ஒரு நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னையில் தான் ஆரம்பித்தோம். அப்போ நாமக்கல் ஏன் பண்ணோன்னா நிறைய டவுன் சவுத்தில் இருக்கிற பீப்புளால் வந்து சென்னை ரொம்ப டிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. நாமக்கல்னால் வந்து இட்ஸ் சென்டர் ஆஃப் தமிழ்நாடு, எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி சேர்ந்தால் நாமக்கல் ஆரம்பித்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நாமக்கல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்கவுங்க ஊர்லேயே இருக்கிற சின்ன சின்ன இன்ஸ்டியூட்டில் சேர்த்துன்னு நினைக்கிறீங்க, தப்பு கிடையாது. பட் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை செக் பண்ணிக்கணும். வச்சலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 45 days நீட் எல்லாராலையும் பண்ணிட முடியாது. ஃபஸ்ட்டு நீட்டை தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். இப்போ எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீட் நீங்கள் எக்ஸாம் குழந்தைங்க கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோச்சிங் புரிஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஓரளவுக்கு மார்க் எடுப்பாங்க.
ஆனால் ஃபைனல் நீட் எக்ஸாமில் அவங்களால அதே மார்க் வராது. அவங்க நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப டிசப்பாயிண்ட். நிறைய இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து நிறைய இன்ஸ்டியூட்டில் வந்து எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ் அந்த கொஸின் ஃபஸ்ட்டு நீட்டு கொஸின் வந்து சும்மா புக்கில் இருந்து டிக் பண்ணி எக்ஸாம் வச்சா பார்த்தாது. அந்த கொஸின் எப்படி வரும், எந்தெந்த மெத்தடில் வரும், அதை வந்து யோசித்து கொஸின் எழுதக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி ஃபேக்கல்டிஸ் வந்து தமிழ்நாட்டிலே சொல்ல போனால் ஒரு 500 பேர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ நிறைய ஆந்திரா ஃபேக்கல்டிஸ் வந்துட்டாங்கன்னா ஆந்திரா ஃபேக்கல்டிஸ் எல்லாமே நீட் கோச்சிங் கொடுப்பாங்கன்னு சொல்லி நிறைய இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆந்திரா ஃபேக்கல்டிஸ் கூட்டு வந்து எனக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. ஆந்திரா ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே வந்து நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எபிலிட்டியான ஃபேக்கல்டிஸ்லாம் கிடையாது. நிறைய போர்டு ஃபேக்கல்டிஸ் அங்கேயும் ப்ளஸ் டூக்கு ப்ளஸ் ஒன்னுக்கு போர்டு, அதாவது எப்படி இங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சொல்லிக் கொடுக்குற ஃபேக்கல்டி, அங்கே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சொல்லிக் கொடுக்குற ஃபேக்கல்டிஸ் கொண்டு வந்து இங்கே கிளாஸ் எடுக்க விடும்போது அவங்க நம்மக்கிட்ட ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு அந்தளவுக்கு எபிலிட்டி இல்லைனாலும் அவங்கள பார்க்கும்போது நம்ம பெட்டராக படுது. பட் ஆனால் அந்த டீச்சிங் வந்து அந்த கோச்சிங் வந்து உங்கள் குழந்தைகளை நீட் லெவலுக்கு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய போதுமான ஒரு கோச்சிங்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால் பேரண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து எப்படியும் பணம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் குழந்தைகள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டும் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் செக் பண்ண வேண்டிய ஃபேக்கல்டிஸ் கண்டிப்பாக நீங்கள் டெமோ பார்க்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்கணும். உங்கள் குழந்தைகளுக்கு படிக்க தகுதியான நிறைய கூட்டமாக அடைச்சி வைக்கிறாங்க. இந்த கிராஷ் கோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கனா மண்டபத்தில் எடுக்கிறாங்க, ஒரு கிளாஸ் ரூமில் 80 பேர் 100 பேர் போட்டுருக்கிறாங்க, மைக் வச்சு எடுக்கிறாங்க, ஸோ கான்ஃபரன்ஸில் போட்டு எடுக்கிறாங்க, ப்ரொஜெக்டர் போட்டு எடுக்கிறாங்க. இது ஏதோ ஒரு வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் மேக்கிங் மணி. ஆனால் ஸ்பைரோவில் 50, 45, 55 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே ஒரு கிளாஸ் ரூம் கிடையாது. கான்ஃபரன்ஸ் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு கோச்சிங் இருக்காது, லைவ் கிளாஸ் ரூம் தான் இருக்கும். கண்டிப்பாக மினிமம் 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் கீழே உங்களுக்கு வரமாட்டாங்க. ஹைலி குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் 8 புக்ஸ் கொடுக்குறோம் இந்த 45 டேஸ் கிளாஸ் கோர்ஸ்க்கு. உங்களுக்கு ஹைஜீனிக்கான ஃபுட் இருக்குது, செப்பரேட் ஹைலி செக்யூர்ட் என்வரான்மெண்ட். உங்கள் குழந்தைகள் ரொம்ப ஹைலி அவ்வளோ செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது, கேமராஸ் இருக்குது, உங்களுக்கு தனி செப்பரேட் பாய்ஸ் ஹாஸ்டல், செப்பரேட் கேர்ள்ஸ் ஹாஸ்டல், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்கள் குழந்தைங்க டெய்லியுமே கம்பல்சரி ப்ளே அவர் 1 ஹவர் இருக்குது. அவங்க என்ன தான் வந்து அந்த ஹோல் டே படித்தாலும் ஒரு 1 ஹவர் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்டோர் கேம்ஸ் அவுடோர் கேம்ஸ் செட்டப் உள்ள நம்ம இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வச்சுருக்கிறோம். இது மாதிரி வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், பட் உங்கள் குழந்தைங்களுக்கு உண்மையான நீட்டை வந்து சூப்பராக யாரும் பண்ண வேண்டாம், நீட்டாக பண்ணணும், நீட்டை வந்து ஆக்சுவலாக பண்ணணும். அது அந்த மாதிரியான விஷயங்கள் நீட்டை பற்றி உண்மையிலுமே நிறைய பேர் இங்கே தெரியல, ஆனால் நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வராங்க. பட் அது ரெண்டாவது வரையில் நீங்கள் சஃபர் ஆகி நிற்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ் பாயிண்டில் கூட நான் சொல்லலை, நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் பேரண்ட்ஸ் ஒரு நீட்டை வந்து ஒரு 2-3 இன்ஸ்டியூட் நல்லா பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, ரொம்ப ரேர் தான். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பைரோ வருஷத்துக்கு ஒரு 1 or 2 இன்ஸ்டியூட்ஸ் அந்த உண்மையான குவாலிட்டி கொடுக்குறாங்க, உண்மையான அந்த நீட்டுக்கு கோச்சிங் கொடுக்குற ஃபேக்கல்டிஸ் வச்சுருக்காங்க. பட் மற்ற இன்ஸ்டியூட்டை பற்றி எனக்கு ஏன் அவங்க என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் என்னோட அப்சர்வேஷன் பேரண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறது நல்லது. ஓகே சார், நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மேரிங்க, திருச்சிலேருந்து பேசுறேன். சரிங்கம்மா, என்ன சந்தேகம்மா? சார் இருக்காங்க, கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். நான் திருச்சியில வந்து டெமோ கிளாஸ் போட்டிருந்தாங்க சார், ஸ்பைரோல இருந்து. சரிங்கம்மா. அங்க அட்டன் பண்ணிருந்தோம், அது எங்களுக்கு அந்த கோச்சிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்கம்மா. சரி, நாங்க வந்து 1 இயர் ப்ரோக்ராம் நாங்க அனுப்பலாம்னு நாங்க பிளான் பண்ணிருக்கிறோம். சரிங்கம்மா. ஏன்னா இப்ப வந்து கிராஷ் கோர்ஸ்க்கோ இப்ப வந்து நான் நீட்டுக்கு அப்ளை பண்ணல. சரிங்கம்மா. பண்ணி அப்ளை பண்ணி பாஸ் பண்ணா மட்டும் பத்தாது, கவர்மெண்ட் சீட் பிடிக்கணுங்கிற ஐடியால நாங்க இருக்கிறோம் சார். சரிங்கம்மா. அதனால வந்து நாங்க இப்போ அந்த கோச்சிங் மெத்தட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அது அது வந்து சென்னையில தான் அவங்க இருப்பாங்களா, இல்ல நாமக்கல்ல போட்டாலும் அதே ஃபேக்கல்டிஸ் வந்து எங்களுக்கு சொல்லி தருவாங்களா பிள்ளைங்களுக்கு? ரெண்டுமே ஸ்பைரோ தாம்மா. ஒரு இடத்துலயும் உங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துலயும் இந்த கொஸ்டின் எங்கிட்டே வந்து கேட்பாரு. ஒருத்தர் நான் டெமோ போனேன்னா சார் உங்களுக்கு தனியாக ஒரு 2 நிமிஷம் பேசுறேன் சார். சார் உங்க இன்ஸ்டியூட்டில் சென்னை பெருசா நாமக்கல் பெருசான்னு கேட்பாரு. பெஸ்டான் 100% ரெண்டுலேயுமே ஒரே சிஸ்டம், ஒரே மெத்தடாலஜி, ஒரே டைம் டேபிள், ஒரே கொஸ்டின் பேப்பர். ஃபேக்கல்டிஸ் தான் வேற வேற, பட் ஒரு ஃபேக்கல்டி ஒருத்தருக்கு சலைத்து வரல. ரெண்டு இடத்துலையுமே வந்து அருமையான எக்ஸ்பீரியன்ஸான ரொம்ப நாலேஜபிள் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸாக இருக்காங்க, ஒரே மாதிரியான ஃபேக்கல்டிஸாக இருக்கிறாங்க. உங்களுக்கு எது இடம் பக்கமோ நீங்கள் அங்கே அட்மிஷன் பண்ணிக்கலாமா? ஆக்சுவலாக ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். குட் ஈவினிங் மேம், நான் சரவணன்ஸ்ல மறந்தாங்க. ஓகே, என்ன சந்தேகம் இருக்கு கேளுங்க. மேம், போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒன்லி 45 டேஸ் தான் இருக்கு. சில இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் 1 இயர் ட்ரைனிங் பண்றாங்க. ஓகே, அந்த 45 டேஸ்ல நாங்க ட்ரை பண்ணி அச்சீவ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியுமா? முடியாதுன்னு ஒன்றும் இல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 45 டேஸில் போன வருஷம் எங்கள் 72 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 மந்த் கோர்ஸ்லேருந்து டாக்டராக போயிருக்காங்க. முடியாதுன்னு ஒன்றும் இல்லவே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி ப்ளஸ் ஒன் சிலபஸ் ப்ளஸ் டூ சிலபஸ் எந்தளவு தரவாக இருக்கீங்கன்னு ஒன்று இருக்குது.
ரெண்டாவது வந்து நீங்கள் சேரக்கூடிய இன்ஸ்டியூட், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸ், நீங்களோட கோஆப்ரேஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் சக்ஸஸ் இருக்குது. கண்டிப்பாக 45 டேஸ்லையும் வந்து நல்ல கான்சன்ட்ரேஷனோட நல்ல ஒரு இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணி பண்ணிங்கன்னா 100% வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என்ன சந்தேகம் சார் இருக்காங்க, கேளுங்க. ஹலோ, இந்த டிவி வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்கம்மா. குட் ஈவினிங்மா, சொல்லுங்கம்மா. சார், நாங்க வந்து தமிழ்ல பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், தமிழ் மீடியம் சார். ஓகேம்மா. இங்கிலீஷ்ல தான் சார் மெட்டீரியல் அதிகமா கிடைக்குது, என்னங்க சார் பண்றது தமிழ்ல கிடைக்க? தமிழ்ல ஸ்பைரோல வந்து ஃபுல்லா NCERT பேஸ் பண்ணி புக் இருக்குமா ஸ்பைரோல? சொல்லுங்க. தேனியிலிருந்து செந்தில் கண்ணன் பேசுறேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல போனது மட்டும் 347 பேருங்க. ஓகே, அவரோட லைன் வந்து கட் ஆயிருச்சு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு பதில் சொல்லணும்னா, 347 பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க. மொத்தமாக 468 பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், பிடிஎஸ், வெட்னரி இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 468 பேர் வந்து தின் சிங்கிள் இன்ஜூட் ஸ்பைரோல இருந்து லாஸ்ட் போயிருக்காங்க. ஓகே சார், ஸோ ஸ்பைரோ பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், நீட் எக்ஸாம் பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். ஸ்பைரோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கும் அட்மிஷன் வேணும் அப்படின்னா 2 நம்பர்கள் நான் இப்போ சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாமக்கலோட நம்பர் 733-888-4137, சென்னையோட நம்பர் 733-888-4136. இப்போ நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. மேம், என் பேர் கவின்குமார் மேம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே சார் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் கேளுங்க. கவின் வணக்கம், சொல்லுங்க, உங்களுடைய டவுட் என்னன்னு கேளுங்க. சார், நான் இந்த நீட் ரிபீட்டர் கோர்ஸ் பண்ணிட்டேன் சார். ஓகேங்க நவீன். சார், நான் அவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா ப்ரிப்பேர் பண்ணல சார், கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருந்துட்டேன் சார். ஓகேங்க. இப்போ இந்த 2 மந்த்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணா நீட் கிராக் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா முடியும். உங்க நீங்கள் ஹார்டு ஒர்க் வந்து இன்னும் வந்து 5ஆம் தேதி மத்தியானம் 2-3 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இன்னும் 68 நாள் கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணலங்கிட்டா வருத்தப்படாதுங்க. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்லா NCERT புக்கு தரவாக படிச்சுட்டு வடனா எல்லாம் ஃபுல் போர்ஷன் எடுத்துக்காம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் போர்ஷன் விட்டுட்டு நீங்கள் பேலன்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் கண்டிப்பாக இனிமேல் நீங்கள் பண்ணாலும் 100% நல்லா பண்ண முடியும், நல்ல மார்க் எடுக்க முடியாச்சுலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். மார்க் வேணும் சார். வணக்கம். வரும்போதே நம்பிக்கை இல்லாம வந்தா எங்களுக்கு உங்க குழந்தைகள் மேல நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. ஒவ்வொரு குழந்தையும் எங்களோட முழு முயற்சியோட எல்லா அவங்களுக்கு மோட்டிவேஷன், ஊக்கம் எல்லாமே கொடுத்து ஒரு ஒருத்தரும் ஜெயிக்க வைக்கிற நம்பிக்கையில தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சொல்றது குழந்தைங்க ஜெயிச்சும் போயிருக்காங்க, உனக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்பிக்கையோட கொண்டு வாங்க, கண்டிப்பா ஒரு பெஸ்ட் மார்க் ரிசல்ட்டோட அவங்க போவாங்க கண்டிப்பா.
தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். இந்த 45 நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்லேயே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தீங்க, அதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் சார்? ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிலிட்டி கரண்ட் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் மார்க் 10th+1 இப்போ செக் பண்ணி எடுக்கிறோம் அட்மிஷன்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோ பொறுத்தருக்கு இந்த கிராஷ் கோர்ஸ் 45 days ஜஸ்ட் ஒன்லி இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இது வரைக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டலே தங்காத ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை வேற ஹாஸ்டலில் படிச்சுக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு புது விதமான டிஃப்ரென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக 100% இருக்கும். ஆக்சுவலாக கண்டிப்பாக தே ஃபீல் ஹாப்பி. இந்த 45 days முடிஞ்சு போகும்போது ஒரு கோச்சிங் எப்படி உண்மையாக இருக்கணும், உண்மையான நீட்டுக்கு வந்து இதனால் இப்போ ஒரு பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நீட்டை பற்றி தெரியாது, நம்ம எது சொல்கிறோமோ அதுதான் நீட்டு, அதுதான் கோச்சிங், அதுதான் நினச்சி நம்பிட்டு இருப்பாங்க. பட் ரிசல்ட் வர அன்றைக்கி தான் ஐயோ நம்ம ஏமாந்து போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இந்த 45 days அவங்க முடிச்சுட்டு போகும்போது ஒரு பக்கம் நல்ல மார்க்ஸ் கண்டிப்பாக அவங்க இங்கே பண்ணிட்டு இருக்கிற இடத்த விட பெஸ்ட்டு பர்ஃபார்ம் 100% கொடுப்பாங்க. அப்போ ஒரு ஊர்லேருந்து வராங்கன்னா இப்போ சேலத்துலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கூல்லேருந்து படிக்கல ஸ்கூல்லேருந்து படிக்கிறாங்கன்னா எங்ககிட்ட இருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து வர ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக முடிச்சு போகும்போது அந்த ஊர் அந்த என்டையர் ஸ்கூல்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் இருப்பான் அந்த அளவுக்கு உருவாக்குங்கிற நம்பிக்கையோட அவ்வளோ மெனக்கெடல். ஏன்னா ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பருக்குமே தனியாக ரிசர்ச்சர் விங்க இருக்குது எங்ககிட்ட. ஒரு கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணுறா ஜஸ்ட் வந்து 4 books எடுத்து அதெல்லாம் டிக் பண்ணி எடுக்க மாட்டோம், ஒவ்வொரு கொஸ்டினுமே ஓனாக எங்கள் ஃபேக்கல்டி எழுதுறாங்க. நீட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாருலையும் கொடுத்துட முடியாது, சும்மா எல்லாருமே எழுதிட்டு இருந்தால் நீட் அதாவது நீட்டுக்கு ஸ்டாண்டர்ட் கீழே இருக்கக்கூடாது, நீட் ஸ்டாண்டர்ட் மேலேயும் போகக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரியாக 95% ஆஃப் இன்ஸ்டியூட் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸே கொடுக்குறதில்ல, ஒன்லி ஒரு 2-3% ஆஃப் இன்ஸ்டியூட் வந்து தான் நீட் ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஸ்டாண்டர்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் அந்த த்ரூஅவுட் ஒரு 8 hours கோச்சிங் இருக்குன்னா 8 hoursுமே ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் போகாமல் அவங்க இன்வால்வோட இந்த கிளாஸை கவனிக்கணும், டவுட்டை கேட்க வைக்கணும். நாங்கள் டவுட்டை கண்டிப்பாக கேட்க வைப்போம், அவங்க இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, டவுட்டை கேட்பாங்க. அதுக்கப்புறம் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன், அவங்க படிக்கும் போது ஃபேக்கல்டிஸ் கூடவே இருப்பாங்க, கிளாஸ் முடிச்சுலாம் போயிட மாட்டாங்க, அவங்க கூடவே இருந்து அவங்க படிக்கும் போது என்னென்னலாம் மொத்தம் ஒரு 60-80 ஃபேக்கல்ட்டி இருக்காங்கன்னா ஒவ்வொரு கேம்பஸும் 60-80 ஃபேக்கல்ட்டிஸும் அந்த ஸ்டடி ஹவர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே தான் இருப்பாங்க, வெளியில் போயிட மாட்டாங்க. டெஸ்ட்டு முடிஞ்சு இமிடியேட்டாக ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவோம், ஒரு 32 types ஆஃப் அனலைசஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக சப்ஜெக்ட் வைஸ் அவங்களோட பர்சன்டேஜ், ஃபேக்கல்ட்டி வைஸ், கிளாஸ் ரூம் வைஸ், ஒவ்வொன்றில் வந்து எரார் அனலைசஸ் அவன் வந்து டோட்டலாக 180 questions ஃபிசிக்ஸில் 45 questionsல் இன்றைக்கி நடந்த ஏரியாவில் எத்தனை கொஸ்டின் அவன் தப்பு பண்ணியிருக்கான், எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலை, ஓவரால் கிளாஸ் ரூம் எங்கே எத்தனை பண்ணியிருக்காங்க, அதில் டாப் ஸ்டூடெண்ட் அவன் எதாவது பண்ணியிருக்கான்னு சொல்லி ஒவ்வொன்றுமே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அனலைசஸ், டிஃப்ரெண்ட் ட்ராக் ஷீட் இதெல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு ஒரு இன்னோவேட்டிவான மெத்தடாலஜியில் பண்ணுறோம். கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வில் பி வெரி கம்ஃபர்டபுள். 45 நாள் முடிச்சு போகும்போது நல்ல மார்க் மட்டும் இல்லை அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து அவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்பிக்கை நிறைய சொல்லி நம்பிக்கை இல்லாத பிரச்சனை, பயம்தான் அவனுக்கு, அவங்களோட திறமை இருக்குது அந்த பயத்தினாலே என்ன பண்ணிட்டுறாங்கன்னா ஐயோ இதெல்லாம் நம்ம முடியாதுங்கிறது. இங்கே 45 நாள் முடிச்சு போகும்போது ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக மிகப்பெரிய நம்பிக்கை அவன் மேலே வரும், அவனுக்கு உருவாகும், அதை பேரண்ட்ஸுக்கு அந்த ஆச்சரியம் கண்டிப்பாக காத்திருக்கு. ஓகே, எவ்வளோ நேரம் கோச்சிங் கொடுக்குறீங்க சார் இந்த கிராஷ் கோர்ஸில்? மார்னிங் அதான் இந்த 45 days இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்து 21st or 22nd ஆரம்பிக்குது, சென்னை நாமக்கல் 22nd, சென்னை 21st ஆரம்பிக்குது, டில் May 3rd வரைக்கும் போகுது. இந்த 5th exam 4th வந்து வெளியூர்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்க ஊருக்கு போகணுங்கிறது, May 3rd வரைக்கும் போகுது. இதில் எல்லா நாளுமே கோச்சிங் இருக்குது, ஆக்சுவலாக டெஸ்ட்டும் எல்லா நாளுமே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:00 ஆரம்பிச்சு டில் 2:00 கோச்சிங் போகும், அதுக்கப்புறம் 2:00 ஈவினிங் 5:00 ஸ்டடி அவர், 5 to 6 வந்து ப்ளே அவர், 6 to 8 ஸ்டடி அவர், 8 to 9 பிரேக்கு, 9 to 10 வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெய்லி டெஸ்ட். ஸோ இந்த மெத்தடில் தான் அந்த 45 days போகும். ஓகே சார், நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். தூத்துக்குடியிலேருந்து பேசுகிறோம் மேடம். சரிங்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, அதுக்கு இதுக்கு 100% டிஃப்ரென்ஸ் இருக்குமா, ஆன்லைன் கோச்சிங்க்கும் லைவ் கோச்சிங்க்கும் கண்டிப்பாக வந்து இந்தியாவில் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய டாப் ஸ்டூடெண்ட்ஸில் 98% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து
லைவா ஒன் ஆன் ஒன் கிளாஸ்ல பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் தான ஒளி, ஆன்லைன்ல பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஆக்சுவலா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க. செல்வி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சேலத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே, என்ன சந்தேகம் இருக்கு? சார் இருக்காங்க, கேளுங்க. வணக்கம் சொல்லுங்க சார். இந்த 45 டேஸ் நீட் கோர்ஸ்ல இது வரைக்கும் பையன் நீட் போகல, எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான், ஸ்கூல்ல கூட நீட் போகல. இப்ப இந்த 45 டேஸ்ல அவனால ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட். எல்லா உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் 140,350 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இதே 45 டேஸ் தான். ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஒரு மணி நேரம் அதிகம், ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஒரு மணி நேரம் கம்மி இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த பயம் இருக்குது. உங்கள் குழந்தைக்கு 45 நாள், இன்னொரு குழந்தைக்கு 60 நாளுமா கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே 45 நாள் தாம்மா. பட் இதுக்கு மேலே ஸ்கூல் கோச்சிங் சில ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் கோச்சிங் போகலை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 45 டேஸில் வந்து நீங்கள் பண்ணால் தான் உங்கள் குழந்தைய வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் 450 மார்க் வராமல் போகலாம், ஒரு 300 மார்க் வரலாமா? 300 மார்க் வந்தாங்கன்னா நீங்கள் ஒரு வருஷம் அடுத்த வருஷம் இன்னொரு ட்ரைனிங் போட்டு அவர் MBBS கொண்டு போகலான்னு நினைக்கலாம். இந்த 45 டேஸில் அவரோட மொத்த பெர்ஃபார்மன்ஸ் 50 மார்க் வருதுன்னா அப்போ நீங்கள் லைனை மாற்றலாமே, அப்போ MBBSக்காக வெயிட் பண்ண தேவையில்லையே. நீங்கள் டைரெக்டாக இந்த 45 டேஸ் போடாமல் நீங்கள் ஒன் இயரில் கொண்டாந்து போட்டிங்கன்னா அப்பவும் அந்த ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணால் அப்போ ஒன் இயர் வேஸ்ட்டாக போகும். ஆக்சுவலாக இந்த 45 டேஸ் நாட் ஓன்லி ஃபார் பெர்ஃபார்மிங், இந்த 45 டேஸ் எடுத்துக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மெடிக்கல் லைன், இந்த நீட் லைன் செட் ஆகுமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. கரெக்ட் தான் சார். சார், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நீட் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அதில் என்ன சொன்னீங்கன்னா, இந்த 45 நாளுமே அவங்களுக்கு லீவே கிடையாது, ஃபுல் டைம் அவங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடாதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி கோச்சிங் சிஸ்டம், இந்த மாதிரி ஃபேக்கல்டிஸ் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த 45 டேஸ் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சுங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் இருக்கும். 100% சொல்கிறேன். திருப்பி வந்து நம்ம கூட இந்த ஃபேக்கல்டிஸ் கூட இன்னும் நிறையா கற்றுக்கணுங்கிற ஆர்வம் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கும். அது இல்லாமல் அவங்க எல்லாமே டைம் டேபிள், அவ்வளோ டெய்லியுமே டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணுவோம். அவ்வளோ எஃபெக்டிவான டைம் டேபிளாக இருக்கும். சீனியர் ஃபேக்கல்டிஸ் கம்பல்சரி எல்லாத்துக்கும் போவாங்க. எல்லா மார்னிங் ஸ்டடி அவர் இருக்கும், ப்ளஸ் வந்து ப்ளே அவர் இருக்குது, ப்ளஸ் வந்து ரெஸ்ட் அவர் இருக்குது. மதியானம் வந்து ஒரு 2-3 கம்பல்சரி ரெஸ்ட் போய் தூங்கிடணும் எல்லாருமே. அது இது மாதிரி டைம் டேபிளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு காம்பினேஷனாக அவங்கள வந்து ஃபுல்லே அவங்க கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி வந்து நிறைய டைம் சேவ் ஆகும் அவங்களுக்கு, ஸ்டூடெண்ட்டுக்கு. ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் படிக்கும்போதோ இல்லை வேறு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கும்போதோ படிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே இந்த ஸ்பைரோவில் இந்த கிராஷ் கோர்ஸ் வரும்போது என்ட்ரி மார்னிங் 6-10 o'clock ஃபுல் டைமும் வந்து அந்த கோலை நோக்கி போகிற மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் கண்டிப்பாக இது போராகவோ டல்லாவோ டிப்ரெஸ்ஸாவோ டென்ஸாகவோ இருக்காது. இந்த 45 டேஸ் ரொம்ப எனர்ஜிக்காக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஓகே சார், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பரமசிவன். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? நாங்க தென்காசி மாவட்டம் வடகரையில இருந்து பேசுறேன். வணக்கம் சொல்லுங்க ஐயா. சார், இப்போ என் பையன் வந்து இப்போ 12th பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. சரிங்க ஐயா. இப்போ ஏற்கனவே நீட் போட்டோம்னா நீட் வேற படிச்சு எக்ஸாம் வேற படிக்கும்போது ரொம்ப இடைஞ்சலா இருக்கும். இல்லை, தனியாக படிக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டையும் போட்டு டென்ஷன் பண்ணிக்காதீங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நீட் ஒரு பிசிக்ஸ்ல ஒரு சாப்டர் படிக்கிறாருன்னா அந்த சாப்டரை படிச்சுட்டு நீட்டுக்கு தனியாலாம் எடுத்து படிக்க வேண்டாம். இப்போ எங்களோட அட்மிஷன் போட்ட சொல்கிறதுக்கு எங்கள் புக்கை கொடுத்துருக்கோம், நீட் புக்கை. இந்த ஃபிசிக்ஸில் அவர் போர்டு எக்ஸாம் படித்து முடித்த பிறகு அந்த ஃபிசிக்ஸ் புக்கை எடுத்து அதில் பின்னாடி எக்ஸசைஸ் இருக்கும், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கும். அந்த கொஸ்டினை வந்து ஒரு 10 questions ஈஸி மாடரேட் 3 levels இருக்கும். எக்ஸசைஸ் 1, 2, 3 ஒன்றில் இருக்கிற கொஸ்டினை மட்டும் எடுத்து அவருக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா போதும். அது மட்டும் பண்ணால் போதும் சார் ஆக்சுவலாக. அதுவே அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறதுக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எங்களால் இப்போ அவங்க 450 மார்க் எடுத்தால் கட் ஆஃப், உங்களுக்கு டாக்டர் சீட் உறுதினா நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு 100-150 மார்க் கூட வந்து நாங்கள் மார்ச் 22 வந்து தான் என்னோடய ஃபஸ்ட்டு மார்க் ஆரம்பிக்கிறது கஷ்டம். இப்போ உங்கள் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஆப்ரேட் பண்ணி ஒரு 100 மார்க் கூட நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா அடுத்த ஒரு 300 மார்க் எங்களால் எடுக்க வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. எங்களோட டார்கெட் ஒரு வருஷம் வெயிட் பண்ண வைக்காமல் இந்த 45 நாளே கண்டிப்பாக உங்கள் ஸ்டூடெண்ட் அச்சீவ் பண்ண வைக்கிறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நான் திருமால் பேசுறேன், டெல்லி இருந்து பேசுறேன். சரிங்க சார், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க சார். சார், குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சொல்லுங்க சார். நான் வந்து டெல்லி இருந்து பேசுறேன். என் பேர் திருமால் சார், நான் ஆர்மியில இருக்கேன். ஓகேங்க ஐயா. என் டாக்டர் வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சார. இந்த ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. ஓகேங்க ஐயா. அவங்க ஒரு வேற ஒரு இன்ஸ்டியூட்ல கோச்சிங் பண்ணிருக்காங்க சார், நீட்டுக்காக. வேற ஒரு இன்ஸ்டியூட் சார், அதுல வந்து நீட் கோச்சிங் பண்ணிருக்காங்க சார். ஹாஸ்டல் தங்கி படிக்கிறாங்க. ஸ்கூல்ல வந்து அவங்க படிச்சிட்டு இருக்காங்க, பட் கோச்சிங் வந்து வேற இடத்துல போறாங்களா வெளியில? இல்ல, ஸ்கூல்ல வந்து வேற இன்ஸ்டியூட் சார். ஓகே ஓகே, புரியுது. அவங்க கோச்சிங் சொல்லி கொடுக்கறாங்க. ஓகேங்க ஐயா. ஓகேங்க ஐயா. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசினேன், வந்து ஈவினிங்ல வந்து நாமக்கல்ல விட்டு சொன்னேன்னா அவங்க அலோ பண்ணல ஹாஸ்டல்ல இருந்து விடுறதுக்கு. ஓகேங்க ஐயா.
சார், இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டு எக்ஸாம் எழுதுறேன் சார். சப்போஸ் நான் பிசி கேட்டகிரியில் வரேன் சார். ஓகேங்க. இந்த முறை எக்ஸாம் எழுதுறது எவ்வளவு மார்க் வந்தா ஒன் இயர் கோர்ஸ்ல உங்களுக்கு போடலாம் சார்? உங்க டாக்டர் பிக்கப் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும் சார். சார் மினிமம் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் நீ அதாவது இப்ப இந்த நீட் எக்ஸாம் வந்து 450 மார்க், நீ பிசில இருந்தா சீட்டு கிடைக்கும். 450 மார்க் எடுக்கல, எவ்வளவு மார்க் எடுத்தா ஒன் இயர் போடலான்னு கேக்குறீங்க. ஒரு 150 மார்க்குக்கு மேலே ஒரு 180-200 மார்க் வந்தால் அந்த குழந்தைக்கு வந்து நீட்டுக்கு ஒன் இயர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ மேம், வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வைபவி, என் பொண்ணு சரண்யா பேர். நாங்கள் விருதுநகர்லேருந்து பேசுகிறோம். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் கேளுங்கம்மா. சார் இருக்காங்க. மேம் என் பொண்ணு வந்து 11th படிக்கிறா சார். சரிங்கம்மா. சார் வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், சொல்லுங்கம்மா. இப்போ 11th படிக்கிறேன். இப்போ இந்த லீவ்ல இங்கே சேர்த்து விடலாமா நாங்கள் கோச்சிங்லேருந்து? கண்டிப்பாம்மா, இப்போ இருந்தே ஆரம்பிங்க, எதையும் முன்கூட்டியே ஆரம்பிங்க. கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ வந்து வீக்கெண்டு கோர்ஸ் சேரலாம். நீங்கள் இந்த கிராஷ் கோர்ஸுமே போடலாங்கிற ஆக்சுவலாக நீங்கள் வந்து நிறைய பிளஸ் ஒன் பேரண்ட்ஸாக இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிளஸ் டூ முடிச்சுட்டு தான் கிராஷ் கோர்ஸ்லாம் இல்லை. இப்போ இவங்களுக்கு இவங்களுக்கும் அதே டைமில் தான் பிளஸ் டூ எக்ஸாம், பிளஸ் ஒன்னுக்கும் அதே டைமில் எக்ஸாம் முடியுது. இந்த கிராஷ் கோர்ஸ்லேயும் சாருங்க, அவங்க ஒரு 45 நாள் படிக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ படிக்கும் போது வந்து வீக்கெண்ட் கோர்ஸ் மாதிரி படிக்கட்டும். கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த கோச்சிங் வேஸ்ட்டாக போகாது. கற்றுக்கிறது எதுவுமே என்றைக்குமே வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் 45 நாள் ஒன் இயர் கோர்ஸ் நிறைய போடுறது எந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை ரெக்வஸ்ட், நீங்கள் 45 நாள் உங்கள் குழந்தைங்க படித்து அதை வேஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறீங்கன்னா அது மிகப்பெரிய தவறான விஷயம். அந்த 45 நாளில் படிச்சுக்கிட்டு அவங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் எடுக்க முடியாமல் போகட்டும், 450 மார்க், 500 மார்க், அவங்க டாக்டர் 5 வருஷம் போக முடியாமல் இருக்கட்டும், பட் ஒரு 250-300 மார்க் எடுத்தாங்கன்னா அந்த 300 மார்க்கோட தொடர்ச்சி தான் ஒரு வருஷத்தில் படிக்க போகிறாங்க. நிறையா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க, 45 மார்க்ல ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, ஒரேடியே ஒன் இயரில் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க. அது சரியான ஒரு மெத்தடே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, நான் தமிழமன் பேசுகிறேன் சேலத்துலேருந்து. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க சார். நீட்டுக்கு எலிஜிபிள் மார்க் என்னன்னு கேட்கலாமாங்க சார்? எலிஜிபிலிட்டியா கட் ஆஃப்? எலிஜிபிலிட்டி இருக்கு, கட் ஆஃப் இருக்கு. எலிஜிபிலிட்டினா பாஸ் மார்க், கட் ஆஃப்னா வந்து சீட்டு கிடைக்கிறதுக்கான மார்க். உங்களுக்கு எது தெரியணும் எலிஜிபிலிட்டி சார்? எலிஜிபிலிட்டி கண்டிப்பா 110 or 120 வரும் எஸ்சி எஸ்டிக்கு இந்த வருஷம். கட் ஆஃப் சார்? கட் ஆஃப் 390 or 400 வரும் எஸ்சி எஸ்டிக்கு. ஓகேங்க சார். சார் அந்த இப்போ நான் நீட் ஸ்பைரோல ஜாயின் பண்ணிருக்கேன் சார், நாமக்கல்ல. ஓகே, அங்க கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா இந்த சென்ஸ் வெளி ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேக்கலி உங்களுக்கு பிடிக்கும். இந்த 45 days உங்களுக்கு போகிறதே தெரியாது. மார்னிங் 6 o'clock டு நைட் 9 o'clock எல்லா நாளுமே கிளாஸ் இருக்கும். டெய்லி டெஸ்ட் இருக்கும், டெய்லி ஸ்டடி ஓவர் இருக்கும். சீனியர் ஃபேக்கல்டிஸ் உங்கள் கூடவே இருப்பாங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. ப்ளே ஓவர் இருக்கும், ரெஸ்ட் ஓவர் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஒரு பெஸ்ட்டு இந்த 45 days பைரோவில் கண்டிப்பாக வந்து ஒரு எல்லா குழந்தைகளையும் நான் சொல்ல ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த கோச்சிங் இன்னொரு கொஞ்ச நாள் வேணுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம், நாங்கள் லதா பாஸ்கர் அருணாங்கிலேருந்து பேசுகிறோம். வணக்கம், சொல்லுங்கள். சார் காரைக்குடியில் சென்டர் இருக்குங்களா? இல்லைம்மா, குவாலிட்டி கொடுக்க முடியாதுமா. சென்னை நாமக்கல்ல தான் எல்லா ஊர்லேயும் நாங்கள் போட முடியாது. போட்டால் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க முடியாதுமா. நீங்கள் அறந்தாங்கி ஏரியாவில், தஞ்சாவூர் அந்த ஏரியாவிலலாம் பார்க்க முடியாத மிகப்பெரிய இன்ஸ்டியூட் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கூட அவ்வளோ பெருசாக இருக்காதுமா. ஸ்பைரோ அவ்வளோ பெரிய கேம்பஸ்மா நாமக்கல்ல. ஏன் அவ்வளோ எல்லா இடத்துலையும் போட பண்ணுறோன்னா எங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும். அங்கே வர குழந்தைங்களுக்கு வந்து டைம் சேவ் பண்ணி அவங்க அந்த என்விரான்மெண்ட்டில் செட் ஆகி அவங்க நல்ல மார்க் எடுக்கணும். ஸோ அதனால தான் சென்னை நாமக்கல் ரெண்டு இடத்துல மட்டும்தான் மார்க் ஆச்சுலாம். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம், வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. மேம், நான் சந்தியா தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே மேம், உங்களுடைய சந்தேகம் கேளுங்க. மேம் வந்து என்னன்னா, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேம், சொல்லுங்க. சார், இந்த 45 டேஸ்ல என்ன நல்லா பண்ணா ஒரு 500க்கு மேல மார்க்ஸ் எடுக்க முடியும்? 500க்கு மேலே என்ன பண்ணால் நல்ல மாதிரி, நல்ல அருமையான கொஸ்டின். கண்டிப்பாக நல்ல ஒரு கைடு வேணும் உங்களுக்கு. பயாலஜி நீங்களே படிச்சுக்கலாம். கோச்சிங் போகிறீங்களாம்மா? கோச்சிங் போனால் 500க்கு மேலே எடுக்கிறோன்னா கண்டிப்பாக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் ஒர்க் பண்ணணும் ஆக்சுவலாக. கோச்சிங், ரிவிஷன், நிறையா ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும், எரர் அனாலிசிஸ் பண்ணணும். நீங்கள் என்னென்ன ஃபிசிக்ஸில் வந்து என்னென்ன கொஸ்டின் தப்பு பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டினெல்லாம் ஏன் தப்பு பண்ணீங்க, அந்த கான்செப்டை வந்து எங்கள் ஸ்டூடெண்ட் இப்போ ஒன்றே ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த எரர் அனலைஸ் தான் பண்ணிட்டுருக்கோம். அது 6 கிளாஸ் பண்ணி நிறையா ஸ்டூடெண்ட் போயிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து எரர் அனலைசிஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல ஹேண்டு உங்கள் கையில் இருக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி கையில் வச்சுக்கிட்டேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
எந்த ஒரு இன்ஸ்டியூட் இந்தியாவிலுமே பண்ணாத மாதிரி பண்ணுறோம். ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்கல்ட்டி, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு 15 ஃபேக்கல்ட்டி ஒரு ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கோம். அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஹேண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கம்மா, நல்ல ஒரு ஃபேக்கல்ட்டி ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அவங்க இந்த 65 வந்து உங்கள் கூட இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் ஒரு கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கரெக்டாக போனால் அந்த கான்செப்ட் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அந்த கொஸ்டின் நீங்கள் தப்பாக பண்ணிங்கன்னா அந்த கான்செப்ட்டில் நீங்கள் தப்பாக இருக்கு, அந்த கான்செப்டை வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க சொல்லி கேளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மறுபடியும் வேறு ஒரு ப்ராப்ளம் வர கொடுக்க சொல்லுங்கள் அந்த கான்செப்டில். இப்படி சாப்டர் வைஸ் கான்செப்ட் வைஸ் கான்செப்ட் சாப்டர் வைஸ் சாப்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்து அதுக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக 500 அதுக்கு நீங்கள் அதாவது நீங்கள் தனியாக படிக்கிறத விட ஃபேக்கல்ட்டிஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பக்கத்தில் வச்சுட்டு படிச்சிங்கன்னா 500 100% பாசிபிள் வச்சலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் சங்கீதா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஓகேம்மா, உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க. நான் வந்து பிசி கேஸ்ட்டு. ஓகே. இப்போ எனக்கு வந்து கட் ஆஃப் மார்க்கும் பாஸ் மார்க்கும் தெரிஞ்சுக்கணும். கட் ஆஃப் மார்க் பிசி 450 கிட்ட வருமா? 450 மேலே எடுத்தால் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். 720 பாஸ் மார்க்கு 150 வருமா? ஆக்சுவலாக என்ன கேளுங்க. என்ன கேட்டகரியில வரீங்க? புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜில் கிடைக்கும், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் குறைஞ்சபட்சம் 390 இருந்தாதான் அட்லீஸ்ட் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். சரி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார். சார், இதை பயிரோட பாப்பா அட்மிஷன் போட்டுக்கோங்க சார். ஓகேங்க. அதாவது வந்து கிராஸ் கோச்சிங்கமாக போட்டுக்கிறேன். அப்படி ஒரு வேற மார்க் ஸ்கோர் பண்ணலாம், 180 தமிழ் இருக்கா சார்? கண்டிப்பாக பண்ணலாம் சார். நீங்கள் வந்து 1 மந்த் பண்ணி அவங்க ரொம்ப கம்மியான மார்க் ஸ்கோர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மெடிக்கல் லைன் செட் ஆகாத முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் 1 மந்த்தில் ஒரு 200, 250, 150, 180 மார்க் கண்டிப்பாக எடுத்து ஓரளவுக்கு எதிர்பார்க்க கட் ஆஃப் எடுக்கலனா கூட அப்போ நீங்கள் என்ன பண்ணால் ஒரு துணிஞ்சு போடலாம். அதாவது இந்த பேரண்ட்ஸ் ஒரு அட்வைஸ், இந்த 1 மந்த் 45 வந்து நீங்கள் ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேஸில் யூஸ் பண்ணலாம். இந்த 45 ஓரளவுக்கு நல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போடாத உண்மையாக அவங்க திறமையும் வெளில வரும். இந்த 45 போட்டுட்டு அதில் ஓரளவுக்கு நல்ல மார்க் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வருஷம் கண்மூடித்தனமாக போட்டு போடலாம் அவங்கள. 1 மந்த்தில் போட்டு அவங்களுக்கு அதுக்கு தான் நானும் பிளான் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கோர் பண்ணலாம், 1 இயர் சேர்த்துலாம்னா தமிழ் கோச்சிங் 1 இயர் இருக்கு தானே சார்? கண்டிப்பாக இருக்குது சார். ஸ்பைரோல் ஆல்ரெடி 890 ஸ்டூடெண்ட் இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க சார். 1 இயர் கோர்ஸ் அப்படிங்களா இருக்கு. நானும் நேராக போய் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆமாம், 1 இயர் கோர்ஸ் 490 பேர் படிக்கிறாங்க. போன வருஷம் 1 இயர் கோர்ஸ் படிச்சு கிராஷ் கோர்ஸ் வந்து 347 பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இப்போ படிச்சுட்டு இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த எம்பிசி எவ்வளோ சார் கட்டப்ப? எம்பிசிக்கு இந்த வருஷம் வந்து 420 மார்க் வரும் சார். ஆக்சுவலாக ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங் மேம். வணக்கம், வெரி குட் ஈவினிங். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜனார்த்தனன், தேனி மாவட்டம் கூட இருந்து பேசுறேன். ஓகே, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. நீட் தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் மேக் வர மேம். கொஸ்டின், நீங்க தமிழ்ல அப்ளை பண்ணீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வரும். இங்கிலீஷ் மட்டும் அப்ளை பண்ணா இங்கிலீஷ்ல மட்டும் வரும். ஆக்சுவலா ஆ சரிங்க சார். பிகேவுக்கு எவ்வளவு மார்க் சார் கட் ஆஃப்? எதுக்கு என்ன பிசியா? ஆ பிரமேலிகல்ல பேக்வர்ட் கிளாஸா சார்? பிசியா? பண்ண முடியாது. அதில் பயாலஜி, அது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்ட்டி ஹெல்ப் இல்லாமல் கண்டிப்பாக மார்க் எடுக்க முடியாது. தியரி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தரவா ரொம்ப +1 +2 போர்டு மட்டும் வீட்லேயே கொஞ்சம் 200-250 மார்க் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. சார், 200 மார்க் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க நீட் எக்ஸாம்க்கு, உங்களுடைய இன்ஸ்டியூட்டில் எந்த அளவுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ஆர்வம் காட்டி வராங்க? இந்த ரொம்ப அதிகம். இப்போ வந்து கிராஷ் கோர்ஸில் ஜாயின் பண்ண 1500 ஸ்டூடெண்ட் கிட்ட ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 300 ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க.
ஒன் இயர் கோர்ஸ் எங்கிட்ட படிச்சுட்டு 850 ஸ்டூடெண்ட்ஸ், 150 பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் இயர் எங்கிட்டருந்து ஒரு 74 ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியம் போயிருக்காங்க எம்பிபிஎஸ்க்கு. ஸோ இந்த வருஷம் தமிழ் மீடியத்துக்கு புக்ஸும் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கான ஃபேக்கல்ட்டிஸும் ஸ்பைரோவில் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தமிழ் மீடியத்துக்கு குவாலிட்டியான மெட்டீரியல், குவாலிட்டியான கோச்சிங் இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக ஸ்பைரோவில் கிடைக்கும். கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இனிமேல் கவலைப்பட தேவையில்லை, ஐயோ நம்ம தமிழ் மீடியம் நம்மளால் நீட் பண்ணாது. 100% இங்கே இப்போ 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அவங்களும் செலுத்தவர்கள் ரொம்ப திறமையான குழந்தைகள் தமிழ் மீடியம். கண்டிப்பாக அது தமிழ் மீடியமில் கோச்சு வேணும், ஸ்பைரோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஆக்சுவலாக ஓகே சார், இப்போ கிராமப்புறங்களில் நீட் எக்ஸாம் எந்த அளவுக்கு ரீச் ஆகியிருக்கு, அங்கே இருக்கிறவங்கள நீட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் காட்டுறாங்களா, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக தெரிய வருது, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க, அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய கிராமப்புற மாணவர்கள் நாங்கள் மெயினாக வந்து நாமக்கல் ஆரம்பிச்சது காரணமாக நம்ம கிராமப்புற மாணவர்கள் ஒன்று சென்னையில் வரும்போது அவங்க அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கிற லிவிங் காஸ்ட்டுக்கு அவங்களால சூட் ஆகாது. அங்கே நாமக்கல்ல பண்ணது காரணமே அந்த மாதிரி கிராமப்புற மாணவர்களை மோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக நிறைய விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க, தொழிலாளர் குடும்பத்தை சார்ந்தவங்க அவங்கெல்லாம் வந்து பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க ஹெல்ப் பண்ணுற விதமாக அவங்களுக்கு வந்து அவங்க 10th+1 மார்க்கை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கன்செஷனும் கொடுத்துட்ருக்கோம். ஆக்சுவலாக ஓகே சார், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். என்ன சந்தேகம்மா, கேளுங்க. இலங்கை தமிழர். எங்க பொண்ணுகளுக்கு வந்து டாக்டர் படிக்கிறதுக்கான வாய்ப்பு, நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா சார்? கண்டிப்பாம்மா, நீங்கள் எழுதலாம். எழுதிட்டு வந்து நீங்கள் அதில் வந்து என்ஆர்ஐ கேட்டகரியில் வந்துடுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் இலங்கை தமிழருங்கிற போது அவங்களும் எழுதலாம். நீட் டாப் நிறைய என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில் எழுதிட்டு இருக்காங்களேம்மா, கண்டிப்பாக எழுதலாமா? இல்லை சார், நான் வந்து அதுலேயும் முகாமில் இருக்கிறோம், அதுலேயும் முகாமில் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சார். கண்டிப்பாக எழுதலாமா, அதுக்கான ப்ரொசீஜர் இருக்கு. நீங்கள் நீட் அப்ளை பண்ணிருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? ஆ, அப்ளை பண்ணியிருக்கேன் சார். அப்போ எழுதலாம், தாராளமாக எழுதலாம், என்ன ப்ராப்ளம் இருக்கு? 100% எழுதலாம். சந்தேகம் என்ன கேளுங்க சார். ஓசி கேட்டகரிக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு மார்க் எடுக்கும்? 480 மார்க் குறையாம வேணும் சார். ஆக்சுவலா 480 மார்க் எடுத்தா உங்களுக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைக்காது சார். புதுக்கோட்டை மெடிக்கல், அதாவது ஃபர்ஸ்ட் காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கடைசி காலேஜ் புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ். புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஒரு 510-520 மார்க் வேணும் சார். ஆக்சுவலா நாமக்கல்லோட நம்பர் 733-888-4137, நேயர்களுக்கு வந்து இந்த நிறைய 1 மந்தில் போட்டால் பண்ண முடியவும் முடியாதுங்கிறீங்க. கண்டிப்பாக ஸ்பைரோவில் போடுங்க. 100% அவங்க 1 இயருக்கு பண்ணக்கூடிய கான்ஃபிடென்ட், இந்த 1 மந்தில் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ், 100% 45 டேஸை அவங்க இதுவரைக்கும் பார்க்காத பெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டிஸும் கோச்சிங் பார்ப்பாங்க. ஸோ வாய்ப்பு கொடுத்த புதிய சேனலுக்கு நன்றி. ரொம்ப நன்றி சார். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேறொரு ஸ்பெஷலிஸ்டோட சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.